தினேஷ் செகண்ட் டைம் கேப்டன்சி வந்த நல்ல பூர்ணிமா மாதிரி மம்மதையா இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாருதான் நினைக்கிறேன். அவரோட டிஸ்லாங் அப்படிதான் இருக்கு. ஒரு சில டைம் நல்லாதான் எல்லார்ட்டையும் நார்மலா பேசிட்டு இருக்காரு, ஆனா கொஞ்சம் ஹாஷா பேசிடுறாரு எல்லார்ட்டையுமே. சும்மா நானே நொந்து போயிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் இந்த டைமும் கொடுத்தாங்க. பட் டாஸ்க் அவர் தான் வின் பண்ணாரு. ஒரு லூப் மாதிரி ரெண்டு மூணு தடவை போச்சு. நிக்சனும் கூட ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் லக் தான் ஆக்சுவலி இந்த தடவை ஜெயிச்சது தினேஷ். கேப்டன்சி வந்து பூர்ணிமாவே ஆக்சுவலி நல்லா தான் பண்ணாங்க. மாயா மட்டும்தான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் பொறுப்பு வந்து ரிப்பீட் ஆகுறப்ப அப்படி ஆகும். பட் ஆனா அந்த லெசனை தினேஷ் கத்துக்கிட்டாருல்ல. செகண்ட் டைம் பூர்ணிமா பண்றப்ப அவங்க சறுக்குனாங்கன்னு மேபி அதை அவர் மைண்ட்ல வச்சு பண்ண. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவ நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 ஆ? நேத்து டாஸ்க் கூட அச்சு அர்ச்சனா அவங்க கூட தான் இருப்பாரு. பட் ஈவன் அவங்க ரூல் பிரேக் பண்ணப்ப கூட உள்ள விடவே இல்ல. ஆனா கேப்டனா அவரு வெளியில போய் படுத்துக்கிட்டாரு. ஒரு மேனரிசம்லாம் இருக்கு அவர்கிட்ட. பட் பெட்டர் கேப்டன்னா அவருன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா யாருக்கும் வேற யாருக்கும் சான்ஸ் எல்லாம் போல. இன்னும் ஜோவிகாக்கெல்லாம் கொடுக்கல, கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கன கலக்குவோம்ல. இல்ல இல்ல, அவர் வெளியில இருந்து பாத்துட்டு போயிருக்கதால கேர்ஃபுல்லா கேம் விளையாடுறாரு. சான்சஸ் ரொம்ப கம்மி, ப்ராபபிலிட்டி இல்லதான் நினைக்கிறேன். எல்ஜிபிடிக்யூ அந்த உள்ள வரப்ப எல்லாமே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். இப்படியா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோனு யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். பாக்குற பார்வைகள் இப்ப அதிகமாயிட்டுதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், அது அவங்களுடைய விஷயம் தான், நமக்கு தெரியல. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும், அப்புறம் என்ன பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். தினேஷ் வந்து 30 கேப்டன்சி இருந்தாரு, நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். ரைடு விட்டா ரைடு விடுவார் நினைக்கிறேன். இதை நான் பார்க்காமலே செத்துருக்கலாம். வில்லுபுரம் கிருதி மெடிக்கல்ஸ் அண்ட் பெட் கிளினிக், ஃபுல் மாஸ்டர் செக்அப் அண்ட் பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஆல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். Full details on description.